விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவறு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையாவும் நீயருளும் பணிகளன்றோ என மகாகவி பாரதியின் கடவுள் நினைத்த வாய் வாழ்த்தை முன்வைத்து, பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய 45 ஆண்டு காலமாக இடைவிடாமல் புத்தக திருவிழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பபாசி நிறுவனத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே இவ்வளவு பெரிய திரளான கூட்டம் புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கிறது என்பது சென்னையில் முக்கியமாக இந்த தமிழகத்திற்கே உரிய ஒரு அற்புதமான அடையாளம். மகாகவி பாரதியார் சொல்லுவார், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மகாகவியிடம் தமிழகத்திற்கு என்று என்ன சிறப்பு என்று கேட்டபொழுது மகாகவி சொன்னார், கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன் என்றால் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வார்கள். கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு அதை பார்க்கக்கூடிய பேரு உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கானோர் புத்தகத்தை வாசிப்பதற்காகவும் நல்ல சிந்தனைகளை கேட்பதற்காகவும் குழுமி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். காவல்துறையில் தன்னுடைய கடமையை துல்லியமாக ஆற்றிக்கொண்டே தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பெருந்தகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நான் ஆணா இல்லை பெண்ணா இல்லை திருநங்கையா, நான் யார், முடிந்தால் பர்வீன் சொல் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அற்புதமாக தன்னை நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய என் அருமை தோழி நர்த்தகி நடராஜ், உமக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நீ யார் என்று நான் யோசிக்கிறேன். என் தலைப்பு கல்லை வைரமணி ஆக்கல். என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் நீ எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறாய் தோழி. நான் யோசிக்கிறேன், உன்னை யார் என்று நான் பார்ப்பது. நீ யார், உண்மையில் நீ யார், நீ ஆணா இல்லை நீ பெண்ணா. உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் தெரியுமா உனக்கு, நிச்சயமாக தோழியே உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. என் தாயின் மணி வயிறு எனக்கு கொடுத்த அந்த பெண்மையை உன்னுடைய சில காலத்திற்குள் பெற்று நீ பூரிப்பை நீ உணர்ந்திருக்கிறாய். உன்னை நான் எப்படி சொல்ல, உன்னை பார்த்து நான் பொறாமைப்படவா, நான் இப்படி சொல்கிறேன், நான் எனும் நீ என்னை உன்னில் உணர்ந்திருக்கிறேன். என் முழுமையை உன் பாதியாக நீ வைத்திருக்கிறாய். என்னை விட நீ உயர்ந்தவளாக எனக்கு தெரிகிறாய். உன்னை முழுமையாக வந்து இங்கே நீ நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற பொழுது நான் அவ்வளவு பூரிப்படைந்தேன் தோழி. நீ இன்னும் இன்னும் சிறகு விரித்து வானத்தில் பறக்க வேண்டும் என்கின்ற வேட்கையை இறைவனிடத்தில் இயற்கை இடத்தில் முன்வைத்துவிட்டு உங்களிடத்தில் எனக்கு சொல்லுவதற்காக சில சிந்தனைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன். என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று முருகன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். உங்களுக்கு அவராக ஒரு தலைப்பு தந்தார் இல்லையா அலையன் சீனிவாசன், அப்படி எனக்கு செய்யவில்லை. ஏனென்றால் உனக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும். அவர் கேட்டார், நான் சொன்னேன் கல்லை வைரமணி ஆக்கல் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னார். மகாகவி பாரதி யோக சித்தி என்கின்ற தன்னுடைய ஆக்கத்திலே காளி இடத்தில் கேட்ட எத்தனையோ வேண்டுதல்களில் ஒன்று
நான் கல்லை வைரமணி ஆக்க வேண்டும், இந்த வரத்தை நீ எனக்கு தா என்று கேட்டார். புல்லை நெல்லாக புரிதல், பன்றி போத்தை சிங்கவேராக்கல் என்று பல விஷயங்களை கேட்டான். எனக்கு பிடித்தது கல்லை வைரமணி ஆக்கல். ஆசிரியை இல்லையா நான்? ஆசை என்றால் குற்றம், இருதல் என்றால் களைதல், குற்றங்களை களைகின்ற வேலை இல்லையா எனக்கு? இதோ சில சொல்லெடுத்து வந்திருக்கிறேன் கல்லை வைரமணி ஆக்குவதற்கான சொல். கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள், சொல் புரிகின்றவர்கள் பாக்கியசாலிகள். ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து கடந்து போகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கல் தீட்டப்படுகிறது. ஆனால் என்ன சோகம் என்றால், ஆர்ப்பாட்டமாகவும் அட்டகாசமாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சில் தான் வெளிச்சம் இருக்கிறது என்று சில கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அது அப்படி இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சில் கூட நம்முடைய கல்லை தீட்டக்கூடிய அந்த வைரத்திற்கான வெளிச்சம் மறைந்திருக்கலாம். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு ரெண்டு பேர் வந்து தானே இங்கே ஏதோ பண்ணிட்டு போனாங்க. என் பேச்சை விட அது முக்கியமா? கவனம் அப்படி போனா கல் எங்க வைரமா மாறுறது? தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நான் இங்க வைத்தால வைத்தால கத்திட்டு இருக்கு. இந்த கல் வைரமாக வேண்டும் என்றால் நாம் இந்த சூழலுக்கு எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த பயணம் என்பதிலே, எதற்காக இந்த தேடல் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத சில விடயங்கள் மற்றவர்களுக்கு ஏன் கிடைத்து விடுகின்றன? நம்மை விட அவர்களிடத்தில் கவனம் கூடுதலாக இருக்கிறது, அவ்வளவுதான். பெர்னார்ட் ஷா சொல்கிறான் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் இப்ப தரப்போறேன். பெர்னார்ட் ஷா சொல்கிறான், 40 வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. பிரிஞ்சதுக்கு அப்புறமா வர்ற சிரிப்பு எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? எந்த வினாடியிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த கல்லை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தோழமைகளை எங்கே எந்த வார்த்தை, எந்த உதடுகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. மிக அற்புதமான விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது. பலருக்கு சொல் வந்து சேர்ந்தாலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்மை கடந்து போய்விடுகிறது. குர்ஆனிலே அல் பஹ்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் இப்படி நமக்கு சொல்கிறான், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். யார் என்ன சொன்னாலும் புரியாதுல்ல, ஏன்னா இறைவன் முடிவு பண்ணியிருக்கானே தண்டனைக்கு, தண்டனை கொடுக்கணும்னு. சிந்தனைகளை தேடித்தான் வருகிறோம், சொல்லை தேடித்தான் வருகிறோம். மிக விழிப்புணர்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நம்மை வந்து சேரும். எனக்கு ஒரு பேராசை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு சொல் இதோ இந்த உதடுகளில் இருந்து இப்பொழுது உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு இதோ சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் என்னை தீட்டிக்கொண்ட வசனங்கள் நிறைய, பல இலக்கியங்களில் இருந்து, பல மத நூல்களில் இருந்து பல்வேறு விதமான விஷயங்களை அந்த அரசியல் கடந்து நான் உள்வாங்கி இருக்கிறேன். அதை உங்களுக்கு இதோ சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன, முடிந்தால் நான் நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும், முடிந்தால் உங்களுக்கு அது புரிந்துவிட வேண்டும். சமீபத்தில் ஒரு சொல்ல கேட்டோம், நம்ம நிறைய டைம்ல கேட்டிருக்கோம், ஒரு சொல் கேட்டிருக்கோம், ரொம்ப இயல்பா நம்ம கேட்ட சொல்லுது. ஆனால் அந்த சொல் பிறந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த சொல் நமக்கு புரியும். இடம் தெரியாமல் சொல் புரியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் தொல்காப்பியத்தில் ஒரு வார்த்தை வரும், எம்மனோர் புலவர் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிறத படிச்சாதான் அது புரியும். என்ப அப்படின்னா முன்னால ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அது நாங்களும் சொல்றோம்னு அர்த்தம். இப்ப புத்தன் இப்படி உட்கார்ந்து இருக்கான்,
ஒருத்தன் வேகமா வந்தவன் யாரா புத்தன்னு கேட்டான். கூட இருந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது. என்ன புத்தனை போய் யாருறாங்கிறான். எழுந்திருச்சா ஒருத்தன், அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், எழுந்திருச்சு நான் தான், உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு காரி துப்பிட்டான் வந்தவன். தொடச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான், அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்ப வந்தான். அடிக்க வந்த ஆனந்தன் ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல, புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பி இருக்கிறான். புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம். நான் இது ஒரு சொல் வாங்கி வச்சுக்கோங்க, பேக் பண்ணி இப்ப டேக் அவே சொல்றேன், கொண்டு போகணும்ல அதை சொல்றேன். போனவன் அழுதான், ஆர்ப்பரித்தான். புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா, கொஞ்சம் புரிதல் இருக்கிறாள் தானே. கோபப்பட்டவன் வந்தான், திரும்பி வந்தான். ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே, சொன்னால் தானே அதை சந்தித்திருக்க வேண்டும், கருத்தால் தானே சந்தித்திருக்க வேண்டும், ஆளை ஏன் நம்ம துப்புனோம், தப்பு இல்லையா? இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா அதோட தானே நிறுத்தணும். ஆளை வன்முறை செய்யறது எதுல நியாயம்? இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னான், அழுறான் வந்துட்டு, அடுத்த நாள் காலையில வந்துட்டு அழுறான். புத்தன் பார்த்தான், அழுறான். அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான், நான் நீங்க டேக் அவே நம்பர் 2, இரண்டாவது பொட்டலம். நேற்று ஆனந்தா, நேற்று கூட இவன் வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல் வரவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ, கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ, இல்லை அழுதாலோ, பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, மொழி அவர்களிடத்தில் இல்லை, அதனால் தான் அந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான், அப்புறம் அப்படின்னா என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன். புத்தன் என்ன செஞ்சிருக்கணும் நர்த்தகி? புத்தன் என்ன செய்யணும்? மன்னிச்சிருக்கணும் இல்லையா? புத்தன் சொன்னான், மன்னிக்க முடியாது. எனக்கு இங்கதான் புத்தன் ரொம்ப, எனக்கு நான் பல நேரங்களில் பேசியிருக்கிறேன், புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் அ டீச்சர். எந்த மாதிரி டீச்சர் தெரியுமா? புத்தன் காட்டிய வழியில் யாரும் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன். அதனால் புத்தனை எனக்கு பிடிக்கும். புத்தன் சொன்னான், வாட் நெக்ஸ்ட்? என்னை மன்னிப்பாயா? முடியாது. ஏன்? சிரித்தான் புத்தன். சிரித்து கொண்டு சொன்னான், நீ துப்பியது நேற்று. அந்த கோபத்தையும் அவமானத்தையும் நான் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு என்னை முட்டாளாக நீ நினைத்தாயா? இதோ இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன், இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது. ஏன் என்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான். பிறகு சொன்னான், இதோ இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுவும் கடந்து போகும். நான் ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதுவும் கடந்து போகும். இப்போ சொன்னதுதான் அது. அபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானதில்லை. இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறான். இது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய ஒரு வாசகம். இன்னொரு வாசகத்தை சொல்றேன். இன்னிலிருந்து எந்த நூற்றாண்டுன்னு தெரியல, எந்த ஆண்டுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறதாக அல்லது வாழவில்லை என்பதாக எத்தனையோ பிரச்சனைகள் அரசியல், அதுக்குள்ள நாம் போகல. அவருக்கு பேர் ராமன் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையா? ராமன், நாம் ராமன் என்று சொல்லுவோம், ராமர் என்று சொல்லுவார்கள், ராம் என்று சொல்லுவோம். கம்பன் ராமன் என்கிறான். தமிழ்நாடு என்ன அழகான நாடு தெரியுமா ஐயா? கம்பர் ராமாயணத்தை எழுதுறான், எழுதுறார் கம்பர். ராமாயணத்தினுடைய நாயகன் ராமன். இந்த தமிழகம் ராமனை கொண்டாடலைங்க, அதை எழுதிய கம்பனை கொண்டாடியது என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய அற்புத இலக்கியத்தை கொண்டாடுகின்றவர்கள் நாம்.
நர்த்தகி நடராஜ் சொன்னார்களா இல்லையா, நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரியாக இருந்தாலும் இலக்கியத்தை நான் அறிகின்ற பொழுதுதான் என்னை நான் செதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இல்லையா. அந்த இலக்கியம் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை, ஆனால் கம்பன் எழுதிய ஆண்டு தெரிகிறது. ராமன் முன்னால் வந்து நிற்கிறான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரியை சொல்றேன். எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க, இப்போ பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. யாராவது பெரியவங்க வந்தான்னா புடிச்சிட்டு அப்படியே போய் கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. புத்தி சொல்லுங்க, ஏதாவது புத்தி சொல்லு. சொல்லியிருக்காங்களா? என்னை அடிக்கடி கொண்டு போய் விட்டுருக்காங்க. புத்தி சொல்லு. முன்னால் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட அன்பே இருக்காதுங்க. சொல்லிட்டாங்கிறதுனால முக்கால் மணி நேரம் வச்சு செய்வாங்க. குழந்தையாச்சு, அதுக்கு புரியுமா புரியாதா? அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நிறைய வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கிறது, அந்த வயதில் புரிந்ததில்லை, வளர வளர புரிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுது. இந்த கல்லை வைரமணி ஆக்கிய இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட், விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அது முளைக்கும். சொல், நல்ல சொல், புரிகிறதோ புரியலையோ அந்த ஜெங்கல் சொல்லிட்டு போயிடுங்க. அதற்கான பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். நான் சொன்னா என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்ல முதல்ல இல்ல மேடம், புரியாது மேடம், ஒன்றும் இல்லை. வீட்டுக்காரர் ஊருக்கு போகிறாருல்ல மேடம், பெட்டிலாம் கட்டி அனுப்புகிறோம், மூணு நாள் போகிறாரா இல்லையா, திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன், சொல்கிறாரான்னு பார்ப்போம். சொல்ல மாட்டேன், சொன்னால் புரியாது மேடம், நானே டென்ஷனில் வரேன். எங்களை பஸ் ஏற்றி விடுங்க. பஸ்ஸில் ஏறினதுலிருந்து பக்கத்தில் உட்காந்துருந்த ஆண்டி வாயில போட்ட வெத்தலைய காரி காரி வெளியில துப்புனதுல இருந்து இறங்கி போய் என்ன வேலை செஞ்சோம், செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்படைப்போம். நாம் சொல்லுங்க, சொல் புரிய வேண்டும். ராமன் நாளைக்கு அபிஷேகம், உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான் தசரதன். நேர கூட்டிட்டு வந்து ராமனை வசித்தன் முன்னால விட்டா. வசித்தன் தானே வளர்த்தானே, வளர்த்தது வசித்தன் கான் என்று சொன்னதற்கு பிறகும் நாளைக்கு பட்டாபிஷேகம், இவனுக்கு ஏதேனும் நல்ல வார்த்தை சொல். எனக்கு தெரியும் தோழமைகளே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறீர்கள். இவங்க பேசுறாங்களா உட்காந்து கேளு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கு பார்த்துக்கிறேன். நான் பாட்டுக்கு அப்பளம் சாப்பிட வந்தேன், என்ன உட்கார வைத்து பேச வைக்கிறான். எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை, அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசித்தன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுரை தானே, சொன்ன நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சொன்ன அறிவு வந்துரும்னு எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா? என் பிள்ளைய நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்தேங்க, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க, சூப்பர் ஸ்கூலுங்க. அது ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது, அந்த மாதிரியான ஸ்கூல். நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன்? ஸ்கூல் பெருசுதான், ஆனா என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் வெளியில. அறிவு கொடுக்கணும். கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. வெளியிலிருந்து உள்ள போனாதான உள்ளிருந்து வெளியில வரும், தானா சுயம்பா வந்துருவோமா? நான் கூட தான் படிக்கிறேன் நிறைய, அதனால தான் பேசுறேன். படிக்காம பேசிட முடியுமா சுயம்புவா? கிடையாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனால கற்றல் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஒருவனுக்கு என்ன புத்தி இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டே பாட்டுங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செய்யாதது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டுவதாகுமோ, வேண்டல் உண்டாகுமோ. இது பாட்டு. யாரோடும் நீ பகையா இல்லைன்னு அரசனாக இருக்கக்கூடியவன், யாரோடும் பகை பாராட்டவில்லை என்றால்
போர்தான் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று பேசக்கூடிய ஒரு மாண்புமிக்க வரிகள் கம்பராமாயணத்தில் உண்டு. நாம் நம்முடைய படையை, நம்முடைய பலத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாருடன் பகை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறார். மாற்று கருத்து இருக்கலாம், பகை அவசியம் இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் முரசொலியில அவருக்கு விருது கொடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருப்பாங்களா, எல்லாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முரசொலியில வாங்கிட்டியா? இட்லி சாப்பிட்டுட்டே ஒரு நண்பர் சொன்னார், இட்லி சாப்பிட்டுட்டே கேட்டாராம், அவர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் பகை இருக்கிறதா என்ன? சொல்லிட்டு அந்த சிங்கம் முழங்கிட்டு, இந்த உலகத்தில் யாரோடும் ஒரு எழுத்தாளனுக்கு பகை இருக்க முடியுமா என்ன? எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளர்களுக்கு பகை இருக்க முடியாது, ஆசிரியர்களுக்கு பகை இருக்க முடியாது, நிர்வாக அதிகாரிகளுக்கு பகை இருக்க முடியாது, ஒரு தகப்பனுக்கு பகை இருக்க முடியாது, ஒரு தோழனுக்கு பகை இருக்க முடியாது. பகை அவசியம் இல்லை. யாருடன் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்க. காதலர் தினம் வந்து போச்சு. காலிப் எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரிஞ்சிருந்தோம்னு முடிவு பண்ணிட்டல, போயிட்டேரு, இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்றதை விட பெரிய தண்டனை யாருக்கு என்ன இருந்துட முடியும்? அவன் சொல்லுகிறான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. எட்டு குணம் இருக்கணும் குழந்தைகளை, ஒருத்தனுக்கு எட்டு குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும். என்னென்ன அந்த எட்டு விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக? இனிய சொல்லினன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லு, இனிமை, இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானதுதான், மற்றவர்கள் முகம் சுளிக்க கூடியதுதான், மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம், அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லின, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். மற்றவர்களுடைய உடலை, மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான், ஏன் பரம்பரையை திட்டுற? நான் யார் தெரியுமா? நான் சாரி சொல்ல மாட்டேன். இனிய சொல்லினன். அடுத்து ஈகையன் இருக்கிறத கூடு. ஈகைங்கிறத சொல்லவா? இந்த கல்லை வைரமணி ஆக்கிறவா, வித்த சொல்லவா? இருக்கிறத அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன், வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கிறவன் தாங்க கொடையாளன். பணக்காரன்லாம் கொடையாளனா? வள்ளலா? இல்ல, மனம் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான், கையில் அவரிடத்தில் கொடுத்தான், சாப்பாட்டுக்காக வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெண் இருந்தால் அவள் ஒரே ஒரு ரூபாய் தான் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனான். அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த அந்த மரக்கிளையில இருந்து இருந்துட்டு அதை பாக்குறான். பாத்துட்டு வந்து அவர்கிட்ட கேக்குறான், நான் 1000 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தேன், என் வீட்டுக்கு வராம 1 ரூபாய் கொடுத்தி அவ வீட்டுக்கு போனியே, ஏன்? ஏசு கிறிஸ்து சொன்னார், கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல், நீ உன்னிலிருந்து உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து 100 ரூபாய் கொடுத்தாய், அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து 1 ரூபாயாய் கொடுத்தாள். கொடைங்கிறது அதாங்க. ஈகையன் கொடுக்கிற புத்தி இருக்கணும். எங்க இருக்குது குழந்தைங்களுக்கு அதர்சம்? எல்லாரும் குட்டன் பிடியா? இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா, நாளைக்கு சுட்டு தரேன். அது நாளைக்கு சுடுறது, இன்னைக்கு 2 சுடிதார் இருக்கு, ஒன்னு நீ எடுத்துக்க, இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம். ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? ரெண்டும் வேணும், எல்லாம் வேணும். நுகர்வோ இந்த நேரத்துலதான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. ஈகை குணத்தோடு இரு. எண்ணினன் எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர்,
எண்ணிய திண்ணியராக பெரிய நான் நர்த்தகி நடராஜ் இருக்கிறாங்கிறதுனால சொல்லலி. எவ்வளவு அவமானம் தெரியுமா, எவ்வளவு வலி. எல்லா வலியையும் ஒரு நாள் நான் ஜெயித்து வருவேன் என்று சொன்ன அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அக்காவை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கு. எண்ணம் எண்ணியர் எண்ணிய அங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுகிறாரே வள்ளுவர் எண்ணினன். அடுத்த வார்த்தை போட்டாம் பாருங்க, என் பையன் சொல்வாங்க, அம்மா நான் சொல்வேன், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். எண்ணம் பைபிள்ல தான் ஞாபகம் வருது மறுபடியும், ஆவியோ உற்சாகமானது சரீரமோ பலவீனமானது. ஒன்றும் பண்றதில்லை, உள்ளத்தை எப்படி பிடித்து வைத்திருப்பது. அந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, வினையாற்றுகிறீர்களா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே இதை போய் சிந்தித்து பாருங்கள். கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல், அது நிகழ்கிறது. அன்பு என்பது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல், அது நிகழ வேண்டும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா, எவ்வளோ போயிருவான், எவ்வளோன்னு கேட்டாலே போயிருவான், சொல்ல தெரியாது. அன்பு என்பது வினைச்சொல். நான் உனக்கு நட்சத்திரங்களிலிருந்து அப்படி அள்ளி எடுத்து வந்து நட்சத்திரங்களை உன் கையில் கொடுப்பேன், போனுக்கு ரீசார்ஜ் பண்ணு சொல்லி. அது ஆண் பெண் ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்த போன் உடனே பக்குன்னு இருக்குதுங்க. வினையன் வினையாற்றுவது, நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், இந்த போன் படுத்துற பாடு கடவுளே காப்பாற்றணும். முதல்லலாம் போன் வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க, தெரிச்சு ஓடுறான், டவர் இல்லை டவர் இல்லை டவர் இல்லைன்னு. என்னத்த டவர் இல்லை, போன் காணோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பதறத பார்த்துருக்கீங்களா, எதுக்கு போனுக்கா பதறான், உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பதறான். இந்த கல்யாணம் பண்றதுக்கு நீ ஜாதகம்லாம் வேணாம், பொண்ணு பாருங்க பையனை பாருங்க, அவன் போனை இவன் கிட்ட ஒரு மூணு நாள், இவன் போனை அவன் கிட்ட ஒரு மூணு நாள், கல்யாணம் நடந்துடும். அவ்வளோ கள்ளத்தனம். வினையன் வினையாற்ற வேண்டும், அந்த வினை ஆற்றுதலில் தூய்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். எண்ணங்கள் பலமாக இருந்தால் மட்டும் போதாது, பலமான எண்ணங்களை என்ன செய்யணும், வெளியில தள்ளி விட்டான் வெள்ளைய, வெளியில தண்ணி விழுந்த உடனே நினைச்சாரு மோகன்தாஸ் கரம்சந்த், என்னையா தள்ளி விடுற மாவானா, உன்னை நாட்டுல இருந்து தள்ளி விடுறேன்னு சொல்லி தள்ளி விட்டாரா இல்லையா? எண்ணினன் மண்ணூருண்டையால் தான் அடித்தான் ராமன் கூனிய, கூனி நினைச்சாலே மண்ணூருண்டையால் அடிக்கிற மாவானா உன்னை மண்ணே இல்லாம அடிக்கிறம் பாரு, அடிச்சாலா இல்லையா? எண்ணுவது பெரிய விஷயம் இல்லை, எண்ணுவதை செயல் புரிய வேண்டும் என் தோழமைகளை, என் குழந்தைகளை. எதை நினைக்கிறாயோ அதை வினையாற்று, வினையில் கொண்டு வா. வினையன் தூயன், தூய்மையானவளாக இரு, தூய்மையானவனாக இரு. என்ன பிரச்சனை? ஆஹா, ஓஷோதான் சொல்வார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. ஒன்று சொல்லட்டுமா, மனசு இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப அழுக்கானதுங்க, சீக்கிரம் அழுக்காயிடும், கழுவ முடியாதுங்க. துணியை துவைச்சிடலாங்க, மனசு எங்கிருந்து துவைக்கிறது? மனதை கழுவுற ரெண்டு விஷயம் சொல்லவா, ஒன்று இசை மற்றொன்று இலக்கியம், ரெண்டும் மனசை கழுவும், கழுவும். இந்த டான்ஸை பார்த்தாலும் கழுவும், மனம் கழுவணும். பழஞ்சி நெளிஞ்சி வாசல் பெருக்கினால் ஒருத்தி, வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணி எழுதுவாங்க, மனதை கழுவ வேண்டும். துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரி அம்மா, எங்கள் முத்து மாரி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரி அம்மா, எங்கள் முத்து மாரி. பாரதி, மனத்து கண் மாசு இல்லன் ஆதல் அனைத்தரம் வள்ளுவன். என் தாய் தூய்மையானவள், என் சகோதரி தூய்மையானவள், என் தோழி, என் காதலி, என் மனைவி, என் மகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தூய்மையானவர்கள். அப்படித்தான் ஆண்களும் தூய்மையானவர்கள். கம்பர் சொல்லுவாரு, இந்த நாட்டில் அழகியே இல்லையா,
இந்த நாட்டில் உண்மையே இல்லையா? அந்த நாட்டில் செல்வந்தரே இல்லையான்பா. வன்மை இல்லை, ஒரு வறுமை இன்மையால் இந்த இந்த லெவலுக்கு நம்ம வரணும்னா தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். தூயன் விழுமியன் வேல்யூஸ் எங்க இருக்கு? வேல்யூ முதல்லாம் நாங்க டீச்சருங்க ஏதாவது வெயிட்ட தூக்கிட்டு வந்தா டக்குன்னு வெயிட்ட கையில எடுத்து போங்க, பஸ்ல டீச்சர் வந்தார் இடம் கொடுப்போங்க. இன்னைக்கு திரும்பிக்குதுங்க, எழுந்திருக்கணுமேங்கிறதுனால திரும்பிக்கிறாங்க சார். போலீஸ்காரர் வந்திருக்கிறதுனால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டீச்சர் கிட்ட ஒரு குச்சி கொடுத்து வச்சிருந்தாங்க சார். அந்த குச்சி ஒன்று இருக்கும், இருக்குமா இல்லையா? வெளுத்துறாங்க, அதை பிடுங்கிட்டாங்க ஒரு 15 வருஷமா. அது இப்போ உங்ககிட்ட இருக்குது. ஒழுங்கா எங்ககிட்டயே இருந்திருந்தா உங்ககிட்ட போயிருக்காது. சொல்ல முடியலீங்க. தூய்மையானவனாக இரு, தூய எண்ணங்களோடு இரு, தூய செயல்பாடுகளோடு இரு. பொய் சொன்னா ஞாபகம் வச்சிருக்கணும் பாப்பா, உண்மை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, அவ்வளவுதான் தூய்மைக்கான விளக்கம். தூய்மையான மனம், அமைதியாக இருக்கின்ற மனம்தான் தூய்மையாக இருக்கும் மனம். அமைதியா இருக்கா மனசு? மனம் எங்கே அடங்கி இருக்கிறதோ அந்த மனம் குரு. மனம் எங்கே தூய்மையாக இருக்கும் என்றால் அமைதியாக இருக்கக்கூடிய மனதில் தூய்மை குடிகொள்ளும், ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் அழுக்குகளை சேர்த்துக் கொள்ளும். மன அமைதி பெறுங்கள். யாரை பார்த்தாலும் நாங்க சில பேர் பக்கத்துல நிக்க முடியாது சார், அவங்க துணி எறிகிற வாசனை நமக்கு வரும், அவ்வளவு பொசுங்கும் வயிறு, பத்தி எரியும். எங்க இருக்கும் தூய்மை? தூய்மையானவனாக இரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, வென்றியன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விழுமியன் விழுமியங்கள் வேல்யூஸ் வச்சுட்டு அறம் செய்ய விரும்பு, அப்புறமா செஞ்சுக்கலாம், முதல்ல விரும்பு. வேல்யூஸ் இருக்கட்டும், பெரியவர்களுக்கு மரியாதை செய், மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை நீயே புகழ்ந்து கொள்ளாதே, மற்றவர்களுடைய காரியங்களை மதி, வாழ்க்கை என்பது அழகானது, இதை புரிந்து கொள். வாழ்க்கையில் சில விழுமியங்களோடு இருப்பது, சில நேர்த்தியான நேர்மையான எண்ணங்களோடு இருப்பது, செயல்பாடுகளோடு இருப்பது வேல்யூஸ். தமிழர்களுக்கு என்று வேல்யூஸ் உண்டுங்க. நாம் வேல்யூ அடிப்படையில் தான், விழுமியங்களின் அடிப்படையில் தான் வாழக்கூடியவர்கள். நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, தமிழை உருண்டடிச்சு சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. தமிழில் அம்மா அப்பா என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள், இப்பொழுது அழைக்கக்கூடிய குழந்தைகள், இந்த ஜெட் ஜெனரேஷன்ல டடா அம்மா என்று அழைக்காமல் அம்மா அப்பா என்று வாய் நிறைய அழைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்களை உங்கள் அந்த அம்மா அப்பா என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள் முதியோர் இல்லத்தில் விடமாட்டார்கள். விழுமியத்தோடு வளர்த்துருங்க, விழுமியம் தேவைப்படுகிறது நமக்கு. வென்றியன் சாபாஷ், எனக்கு தோக்கிற பிள்ளைங்களை பிடிக்காது, அதனால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பிடிக்கும்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையையும் பிடிக்காது, தோக்கிற பிள்ளையும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிற பிள்ளை பிடிக்கும். என் கிளாஸ்ல ஒன்று 98 வாங்கிட்டு அழுகுது, இன்னொன்று பக்கத்தில் 2 சிரிக்குது. இவளுக்கு 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல, இந்த பொண்ணுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல. 2 என் கிளாஸ்ல தான் இருக்குது. இது அழுதுட்டு சொல்லுது, 98 வாங்கியிருக்காங்க எங்க அம்மா. அடி கேக்க கேக்க எல்லாரும் சொல்லுது, ஏய் லூசு, எது கழுவுற 2 மார்க் தானே என்கிட்ட இருக்குன்னு சொல்லு, என்ன பண்ணுவீங்க? இத வெற்றி பெறவில்லை என்றால் உடனே போய் பெரிய பெரிய முடிவர்களுக்கு உட்படுகிறீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், என் இளைய சமுதாயமே, கீழே விழுவது அல்ல தோல்வி, இழ மறுப்பதுதான் தோல்வி. கீழே விழுந்தா கூட பாக்ஸிங் பார்த்துருக்கியா, கீழே விழுந்துருவாங்க, நாக் அவுட்டு, ஒன்றும் தெரியாது. மறுபடியும் ரெஃபரி வந்து சொல்வாரு, 1, 2, 3
நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வாய்ப்பு கொடுக்க வாழ்க்கை. அப்போவா இழந்திருக்கலன்னா தான் மரணம். விழுந்தே கிடப்பதுதான் எழு. வாய்ப்புகள் எது வந்தாலும் எழுந்து நில். நீ முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உனக்கு முன்னாலே செய்ய ஆரம்பிச்சுட்டான். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்ல, உன் வீட்டுல இல்ல. தயவு செஞ்சு பாத்துக்க. வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும். நினையும் நீதி நெறி கடவான் எனில் அனைய மன்னருக்கு அழிவு உண்டாகுமோ? நியாயமான நீதியான எண்ணம் படைத்து இந்த எட்டு குணங்களையும் படைத்திருக்கின்றவன் தான் என்று சொல்கிறார். நான் இதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எனக்கு மகாபாரதம், ராமாயணம், தேவார திருப்பாசுரங்கள், பைபிள், குரான் எல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தோட படிப்பேன். என்னமோ ஒரு விஷயம் சொல்லுது. இத்தனை கோடி மக்களை வசீகரிக்கிறதுன்னா ஏதோ இருக்குதானே? வாசித அரசியலை புரிந்து கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திராவிட அரசியல் என்பது மதத்திற்கு எதிரானதல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திராவிட அரசியல் மதத்திற்கு எதிரானதல்ல, ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானதுதான் திராவிட அரசியல். சமூக நீதி காக்கக்கூடிய அரசியலுக்கு பேர் தான் திராவிட அரசியல். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மதத்திற்கு எதிரானதல்ல அது. இல்லை என்றால் திராவிட கட்சிகளால் இந்த தமிழகத்தில் இவ்வளவு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பாக இருக்குமா? கிடையாது. ஒன்றை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். பாருங்க, எனக்கு நான் சமீபத்தில் அந்த அந்த விஷயம் மனசுல வந்தது. உங்களுக்கு கிட்ட கடத்திடணுங்கிற ஆசையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இத ராமாயணத்துல நாலு அண்ணன் தம்பிங்க இல்லப்பா, அப்படிதானே? சரியா சொல்றனா? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். எனக்கு இந்த மூணு பேர் பத்தி தெரியும், நிறைய படிச்சிருக்கேன். சத்ருக்னன் பத்தி படிக்கவே இல்லப்பா நானு. பன்னெண்டாயிரம் பாட்டுல சத்ருக்னன் இல்லை, சும்மா அங்கங்க வருது, ஒரு வார்த்தை வருது. சத்ருக்னன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன். சத்ருனா பகை, க்னன் என்றால் அழித்தவன், பகை அழித்தவன். ஆனா அவன் எந்த போர்லயே ஈடுபட்டதா சரித்திரம் இல்லை. அப்படி என்றால் சத்ருக்னன் என்பதற்கான பொருள் என்ன என்று வியாக்கியானம் கேட்ட பொழுது பெரியவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நான் அப்படியே கடத்தி விட்டு போகிறேன். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்ருக்னனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? பரதனுக்கு நிழலா இருக்கணுங்கிறது அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம். அதான் நோக்கம். சரி, பரதன் என்ன மாதிரி இருப்பான்? சுமாரா. ராமன் வந்து நர்த்தகி நடராஜ் மாதிரி சூப்பரா இருப்பான். ஏன் கூட இருக்கணுமா? அவங்க கூட இருக்கணும்னா அவங்களுடைய சௌந்தர்யம் நம்மளை வசீகரிச்சிடும். சரியா? ராமனுடைய சௌந்தர்யம் பயங்கரமா இருக்குமாங்க, வசீகரிக்குமா? அப்படி வசீகரிக்குமா அந்த சௌந்தர்யம்? ஆனால் அந்த சௌந்தர்யத்தை பக்கத்தில் நீ போயிட்டனா நீ உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு விடுபட்டு போயிடும். நீ பரதனோட இருக்க முடியாது. சத்ருக்னன் இந்த உலகமே, இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆன்மாக்களும் போய் மண்டியிடக்கூடிய ராமன் என்கின்ற சௌந்தர்யம் என்பது தன் வாழ்க்கைக்கு பகை என்பதனால் அதை வென்றவன் என்பதற்காக அவனுக்கு சத்ருக்னன் பேர். எல்லாருக்கும் நல்லவங்க தான், அமுதால் செய்த நஞ்சு. சில பேருக்கு தான் அது அமுது, பல பேருக்கு நஞ்சு. அமுதம் என்றால் நீ சாப்பிடலாம், நஞ்சு என்றால் சீதை. ராமனுக்குத்தான் அமுது, ராவணனுக்கு நஞ்சு. அதனால்தான் அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோங்கிற மண்டோதரி. நம் பிறப்பினுடைய நோக்கை, நம்முடைய இலக்கை அழிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சத்ரு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்றேன். பகவத்கீதை நிறைய இருக்கு. நான் நேத்து கூட உபநிஷதங்களை வாங்கிட்டு போனேன், நிறைய இருக்கு. ரிக்யஜுர், சாமம், அதர்வணம் எல்லாம் போட்டு பத்து உபநிஷதங்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு புத்தகம், பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய புக்கு எடுத்துட்டு போன, சூப்பரா இருக்கும். ஏதாவது செய்தி இருக்கும், படிக்கலாம். பைபிள் திருவிவிலியம் இப்பொழுது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு. முதல் ஆறுமுக நாவலரிலிருந்து மாறுபட்டு சில வார்த்தைகளை அவர்கள் சரி செய்து இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள். குரான் பிரமாதமாக வந்திருக்கு. வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்த நான் யோசித்தேன். கிருஷ்ணன் இருக்கான்ல, கிருஷ்ணன் அவன் பகவத்கீதை சொன்னதா பதிவாக இருக்கு இல்லையா? யாருக்கு சொன்னான்? யாருக்கு சொன்னான்? அர்ஜுனனுக்கு சொன்னான். அப்படியா? அர்ஜுனன் மட்டும்தான் அதை கேட்டானா?
வேற யாரும் கேட்கலையா? காதலியா சொன்னா இல்ல, போர்க்களத்துல நின்னு சொல்றான். சரி, பின்னால அவனுக்கு மட்டும்தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்து ரெண்டு பேர் மகாபாரதத்தில் பகவான் சொன்ன பகவத்கீதையை ரெண்டு பேர் கேட்டாங்க, ஒன்று சஞ்சயன், இன்னும் ஒன்று திருதராஷ்டிரன். சஞ்சயன் அப்படியே பார்த்து சொல்றான், சொன்னது அப்படியே திருதராஷ்டிரன் கேட்கிறான். நான் கேட்கிறேன், சொன்னது ஒரே பொருள் தான், அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? எல்லா சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடுவதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி மிக நல்ல நேரங்களாக நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய அலர்ட்னஸ் தான் தரும். நாம் அலர்ட்டா இருக்கணும். நம்முடைய அலர்ட் இருக்குதா? இப்ப குழந்தைகள் இருக்கிறீர்கள். நான் இங்க இங்க என்ன தெரியுமா வியப்பா பாக்குறேன், இந்த 45வது புத்தக திருவிழாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை சொல்றேன். நானும் நிறைய பல காலமா வரேன். பேண்டமிக் பீரியடுங்க, பேண்டமிக் பீரியட் முடிச்சு வந்திருக்கிறோம். இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். காய்ச்சலில் படுத்து எழுந்து வந்த மகனையோ மகளையோ அரவணைக்கின்ற தாய் தந்தையரை போல் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியில், புத்தக காட்சியில் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வயது முதிர்ந்த ஒரு 90 வயது கிழவரையும் பார்த்தேன், அரும்பு மீசை, கையில் இவ்வளவு புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு இளைஞன் நடந்து வரான், அதையும் பார்த்தேன். நீங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம் சார். புத்தகம் வாசிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக அதிகமாக சமூகத்தில் வன்முறையும் குற்றங்களும் குறைந்து கொண்டே வரும். அற்புதமான விஷயம் அது. நான் இன்றைக்கு நிறைய குழந்தைகளை பார்த்தேன், இளைஞர்கள் எல்லாம் புத்தகத்தை அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு, இந்த மிட்டாயெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போறாங்களா, அப்படி ஆசையா நடந்து போற குழந்தைகளை பார்த்தேன். வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், பெண்கள், எத்தனை பெண்கள் அப்படி வந்து நின்று புத்தகம் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வயது, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு கணக்கு தான் யா. இப்ப வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த வயதானவர்களை நம்ம ஒன்றும் குறையா மதிப்பிடுறது இல்லை. சின்ன குழந்தைகளை தூக்கி கொண்டாட வேண்டியதும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்திற்கு அவர்கள் சரியாக சிந்திக்கிறார்களா என்பதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். 65 வயசு ஆண் ஒருத்தர் கேவலமா நடந்துகிட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா 65 வயசு ஆச்சு இப்படி நடந்துக்கிறீங்களே, ஒன்னும் பதில் பாருங்க சொன்னது. இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. அப்படிதானே, எல்லாமே வந்துருமா வயசானதுனால எல்லா நன்மைகளும் வந்து, அப்படி இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகம் நம்மை எப்படியேனும் தாழ்த்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும். அதிலிருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன் நான். மார்டின் நவரத்ன லோவான்னு ஒரு அம்மா இருக்கு, தெரியுமா யாருக்காவது? தெரியும், ஸ்டெஃபி கிராஃபர் தெரியும் எல்லாருக்கும், ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டெஃபி கிராஃபனுடைய ஃபேன்ஸ் தான். மார்டின் நவரத்ன லோவா யாருக்கும் பிடிக்காது, அதுக்கு அதுக்கான அரசியல் நமக்கு தெரியும். அந்த அம்மா அழகா இருக்கும். அந்த மார்டினை ஏன் எனக்கு பிடிக்காது, நான் ஆடும்போது டென்னிஸ் இந்த இடத்துல ஒரு சவுண்டு கொடுக்கோங்க, அது அப்படின்னா இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனா. இந்த தோக்குறதுக்காகவே இந்த அம்மா இப்படி பண்ணுது இப்படின்ட்டுலாம் நான் கோச்சிக்கிட்டு இருந்திருக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் பயங்கரமா பார்ப்பேன் அந்த மேட்சஸ். இப்ப சமீபத்தில் அந்த அம்மாவுடைய ஒரு பேட்டி பார்த்தேன், அந்த பேட்டியை உங்களுக்கு சொல்றேன். அந்த அம்மா சொல்றாங்க, என்ன வார்த்தை பாருங்க, என்ன 43 வயசு ஆயிடுச்சு, இப்போவும் பேட் போட்டா அப்படி ராக்கெட் மாதிரி வருது. அதுக்கு ராக்கெட்னு பேருங்க, அந்த பேட்டுக்கு மட்டும்தான் ராக்கெட்னு பேர். நான் இப்போ பார்த்தேன், என் பையன் சொன்னான், பிளேலிஸ்ட்னு போட்டா லதா மங்கேஷ்கர் பிளேலிஸ்ட்னு வருது, ஏஆர் ரமன் பிளேலிஸ்ட்னு வருது, சரியா இளையராஜா பிளேலிஸ்ட்னு வருது, யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டும் ட்ரக்ஸ்ன்னு வருதுங்க. போதையா அவனுடைய பாட்டு வருது சார், அவ்வளவு போதையா. நான் யோசிச்சு பாக்குறேன், எது எது அவர்களை எல்லாம் இப்படி இயக்குகிறது, எது இந்த ஃபயர் இருக்க. ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு சமையல் செய்யறாங்க, ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி ஃபயர் இருக்குதே அவங்க கிட்ட. மத்தவங்க எல்லாம் கன்சியூமர்ஸா தானே இருக்கிறோம், அது என்ன ஃபயர், அது எப்படி நான் உங்ககிட்ட கடத்துறது? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், we are all unique.
அறுநூறு கோடி மக்கள்லையும் உங்ககிட்ட தான் இந்த முடி, தலைமுடி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க தலைமுடி, உங்க கண்ணு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு, அது அடுத்தவங்கிட்ட இல்லை. எல்லாம் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க யூனிக். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதில்லை. We are all unique people. இப்போ மார்க்கின் நவரத்தில் உங்ககிட்ட கேட்கிறாரு, 43 வயசாயிருச்சு உனக்கு, தோக்க மாட்டேங்கிற, பெரிய பெரிய இதெல்லாம் ஜெயிக்கிற, என்ன மேட்டர்னா உடனே அந்த அம்மா தந்த பதில் தாங்க உங்க எல்லாருக்குமே அந்த கல்லை வைரமணி ஆக்கின்ற அற்புதமான சொல். அவ சொல்றா, நான் என்னுடைய கோர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது, என் கையில நான் ராக்கெட் எடுக்கும் போது, என்னை நோக்கி பாய்ந்து வரும் பந்திடத்தில் என் வயதை நான் சொல்வதில்லை. அவ்வளவுதான். என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இது கிடையாதுங்க, இந்த லிமிட்டேஷன் கிடையாது. என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இந்த கண்ணின் ஓரத்திற்கும் இந்த கண்ணின் ஓரத்திற்கும் மத்தியில் தான் இருக்கிறதுங்கிறான். என்ன கான்சென்ட்ரேஷன் அது! நீங்க பார்த்திருக்கிறீங்களா இந்த போல் வால்ட் இருக்குல்ல, உயரம் தாண்டுதல், கையில அவன் அந்த கொம்பை கொண்டு வருவான், கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு காலை அப்படியே அடிச்சுட்டு இப்படி பாப்பான் பாருங்க, அங்கேயே ப்ரீஸ் பண்ணுங்க அந்த காட்சியங்கிற, நான் ஃப்ரீஸ் பண்ணி கிராஃப் போடுங்க. உயரம் தாண்டுதல்ல, அவன் வந்து அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பிக்கு, கம்பியை தாண்டினா போதுங்க, கம்பி வைக்க மாட்டாங்க அவனுடைய ஐயில இருக்கக்கூடிய அந்த எல்லைய, காத்துல அவன் கோடு கிழிப்பாங்க. அவன் கம்பியில கிழிக்க மாட்டான், காத்துல கோடு கிழிப்பான். உசேன் போல்ட்ல ஓடுறாரு, உசேன் போல்ட் கடைசியா ஓடி வந்த அந்த காட்சியை, அந்த அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை போட்டு பாருங்க. அவன் கண்ணு எதை பாக்குதுன்ட்டு, நாம எல்லாம் யார பாப்போம் தெரியுமா? என்னை விட இன்னொருத்தங்க நல்லா பேசிடக்கூடாது, என்னை விட யாரும் நல்லா புகழ் பெற்றக்கூடாது, என்னை விட யாரும் படிச்சிடக்கூடாது, என்னை விட யாரும் சம்பாதிச்சிடக்கூடாது. பக்கத்துலதான் பாக்குறது. உசேன் போல்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் பக்கத்துல பார்க்க மாட்டான், அவன் டைம் போர்ட பார்ப்பான். டைம் போர்டு 9 செகண்ட்க்கு உள்ள ஓடணும், அவ்வளவுதான். இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு. இவங்க எல்லாருமே ஓட மாட்டாங்கன்னு தெரியும், இவனெல்லாம் பார்க்க மாட்டான். டைம் போர்டை பார்த்துட்டு ஓடுறவன் ஹுசேன் போல்ட். நம்ம கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும்ங்கிறது, நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த வேலையில என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அவன் சொல்றா, இதுக்கும் இதுக்கும் தாங்க என் கோர்ட்டு. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னால் நான் சிலாகித்து போனேன், நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அளவு உண்டு. நீங்க டூப்ளெக்ஸ்ல இருந்துக்கோங்க, நீங்க வந்து பிளாட்ல இருந்துக்கோங்க, நீங்க பங்களால இருந்துக்கோங்க, நீங்க இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருந்துக்கோங்க, நீங்க எங்க வேணாலும் இருந்துக்கோங்க, அந்த இருப்பிற்கு ஒரு அளவு இருக்கு. புத்தி இருக்குல்ல, அதுக்கு அளவே கிடையாதுங்க. அந்த ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ்ங்க. அது பாத்திரம், மிகப்பெரிய பாத்திரம் அது. மனதை அவ்வளவு விரிவாக வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் வைரமாக ஜொலிக்கிறார்கள். அங்கே குப்பைகளை கொட்டி கொள்ளக்கூடாது. கிளியரா இருக்கணும் அந்த இடம், கிளியரா இருக்கணும். இப்படி சொல்கிறேன், என் அருமை தோழமைகளே, என் உறவுகளே, ட்ரீம் பிக், பெருசா யோசிங்க. ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம். ஏபிஜே, எனக்கு ஏபிஜே ரொம்ப பிடிக்கும். கலாம் அரசியல்லாம் விட்டுருங்க, அவரை பற்றி எந்த அரசியலையும் நான் பேசுவதில்லை. அவரை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் தெரியுமா, அவர் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாருங்க, ஒருத்தங்கன்னா அப்படிதாங்க இருக்கணும். ஒவ்வொரு முல்லை பதிப்பகத்திலேருந்து வந்திருக்காங்க, குமரன் பதிப்பகத்திலேருந்து இருக்கிறாங்க, அலையன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஐந்தினை இருக்குது, எமரால்டு இருக்குது, சந்தியா இருக்குது, பாரதி புத்தகாலம் இருக்குது, பாரதி இருக்குது, ஆனந்த விகடன் இருக்குது, அக்கச்சக்கமாக கிடக்குது. என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள்? அவங்களுடைய உலகம் எவ்வளவு பெரியது, அவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள்கிட்ட துணிச்சலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். நீங்கள் எந்த இந்த புத்தகம் வாங்குனீங்களா? போய் காசு கொடுத்து வாங்குனீங்க தானே, காசு கொடுத்தானு வாங்குனீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பர்வீன் சுல்தான் நான் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோங்க, எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் எவராலும் காசு கொடுத்து வாங்கி விடவே முடியாது. நீங்கள் வாங்கியதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனை எப்படி இங்கே வாங்குவீங்க? 400 ரூபாயில் கிடைச்சிருமா அந்த சிந்தனை? புத்தகத்தை ஏன் நேசிக்கிறோம்? சிந்தனைகளை நேசிப்பதனால். நம்மை உருவாக்குகின்ற அந்த சின்ன கலாம் ஒரே விஷயம் சொன்னாருங்க, ஆக பெரிய நான் பட்ட சந்தோஷத்தின் ஆனந்தத்தினுடைய எல்லையை சொல்லிட்டு போனார். அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஆனந்தத்தினுடைய எல்லை சொல்றாரு. எனக்கு, நான் தமிழ் படித்தவள், எனக்கு இந்த மொழிகளின் மீது இருக்கக்கூடிய அரசியலில் மிகுந்த கவனம் உண்டு.
மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. ஆனந்த கோசம் பார்கள், சமஸ்கிருத சொல்ல வகை, ஒரு வேற வேற ஸ்டேட், அது மனநிலையே வேற. ஆனந்தமா இருக்கிறது வேற, மகிழ்ச்சியா இருக்கிறது வேற. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இங்கிருந்து வரும், இன்வர்ட் இல்ல, வெளியில வரும். ஆனந்தமானேன்றாருங்க அவரு, அந்த அந்த ரெக்கார்டிங்ல சொல்றாரு, நான் ஆனந்தமாக இருந்தேன். என்ன பண்ணீங்க? நான் வந்து ஏவுகணைய விட்டேன், அக்கினி விட்டேன், உலகத்துல அணு ஆயுதத்தை வந்து தயார் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா அதெல்லாம் என் டீம் ஒர்க், அதெல்லாம் இந்தியாவை காப்பாத்துற ஒரு ஒரு முயற்சி தான், அறிவியல் முயற்சி தான். ஆனா அப்போ அதெல்லாம் அழிவுங்க, என் மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த வீடியோவில். உனக்கு எது மகிழ்ச்சியாக கொடுத்தா? என் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்னை கூப்பிட்டான், நான் போனேன். கலாம் எப்படி 125, மற்றதெல்லாம் 36-40 தாங்க, இது 125 அளவு நமக்கு ஏவுகணை. 125 விட்ட, மற்றதெல்லாம் 34-36, ரஷ்யாவில் 36-48 அவ்வளோதான், இது 125 நம்முடைய ஏவுகணை. 125 அந்த கெப்பாசிட்டி இருக்கான விஷயத்தை எப்படி நான் எப்படிப்பா போட்ட அப்படின்னு உடனே ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரா, அதை நான் பயன்படுத்தின உலோகம் இருக்குல்ல, அந்த உலோகம் லைட் வெயிட்டான உலோகம். அதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ளே என் எவ்வளோ வேணாலும் சேட்டலைட் வச்சு அனுப்பலாம். அவர் போட்ட உடனே அவர் அவர்கிட்ட சொல்றார், அந்த உலோகம் ரொம்ப மெட்டீரியல், ரொம்ப தின்னான மெட்டீரியல், இதுக்காக ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லி இதாங்க சிந்தனை. அவரை கூட்டிட்டு போயிட்டு போலியோ அட்டாக் ஆகியிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இல்லத்தில் கொண்டு போய் விட்டாராம். இப்போ நானும் நீங்கள் நடக்கிறோம், நர்த்தகி ஆடுகிறார், நான் நின்று பேசுகிறேன், நமக்கு கால்கள் உண்டு. கால்கள் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வலியானது. நீங்கள் செருப்பு போட்டிருக்கிறீங்களா? அந்த செருப்பு வந்து 300 கிராமுக்கு மேலே அந்த ரெண்டு செருப்பும் போட முடியாதுங்க உங்களால். 1 கிலோ ஷூ போட்டுருவீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ வெயிட் அவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி விலை. ரொம்ப லைட் வெயிட்டான ஷூ தான் அதிக விலை. அவர் சொன்னார், நீ பார்த்துருக்கிறியா இந்த பையனை, இந்த பையனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேலிபர் ஷூ, அந்த ஷூ, அந்த ஷூ வந்து 3.5 கிலோ. அதனால் அந்த குழந்தைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்படி நடக்காது, இப்படி எடுத்துகிட்டு தான் நடக்கும். ஏன்னா வெயிட், இடுப்பில் வெயிட் இருக்க தாங்க முடியாது, அதை அப்படி தாங்கிட்டு நடப்பாங்க. பார்த்து இதுக்கு எதாவது செய் அப்படின்னு போயிட்டாரான். நான் உட்காந்து அந்த ஏவுகணை செய்த அந்த மெட்டலில் 300 கிராமுக்கு நான் கேலிபர் ஷூ செய்தேன், 300 கிராம்ஸ். அந்த குழந்தைகள் அதை போட்டுட்டு நடக்கிறதோ ஓடுறதோ சைக்கிள் ஓட்டுறதோ நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் ஏவுகணைகள் தயாரித்ததை விட அதிகமான சந்தோஷத்தை அடைந்தேன் என்று சொன்னால் அப்ப எனக்கு அவர் வைரமா தெரிஞ்சாருங்க. இந்த சமூகத்திற்கு நாம் எதை தருகிறோம், நம்மை நாம் எப்படி பார்த்து கொள்கிறோம். நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு ஒரு யோகா டீச்சர் கிட்ட யோகா கத்துக்கிற ஒருத்தன் சொன்னான், குருவே உங்களிடத்தில் நான் யோகா கற்றுக்கொள்கிறேன், நான் சந்தோஷமாக இருப்பேனா? குருநாதர் சொன்னார், நீ யோகா கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார். நீ டார்ச்சர் பண்ண மாட்டே அடுத்தவங்களை, நீ அமைதியா இருப்ப. என் சிந்தனை என்ன ஆகும், என் புத்தி என்ன ஆகும், என் அறிவு என்ன ஆகும் என்றால், இது வைரமானால் அது ஜொலிக்கின்ற அந்த வெளிச்சத்தில் இந்த உலகம் வெளிச்சமாகும். அதனால் கல்லை வைரமணி ஆக்குவோம், கவனமாக இருப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, வணக்கம்.